Hey guys, so ஒரு வாரம் தான் ஆச்சு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி. எஸ் நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னால் அது கொஞ்சம் எடுத்துக்கவே முடியல. ஒரு வாரம் தான் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே டிசி தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நான் டிசி வாங்க தான் வந்திருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் முடித்த உடனே லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு நான் ஒரு வ்ளாக் எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன், பட் அன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா எக்ஸாம் டென்ஷன் அது இதுன்னு போயிட்டதுனால. ஸோ இன்றைக்கி எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு டிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி என்னோட அன்பு தோழி என்னோட டார்ச்சர் வந்துட்டா. போகலாமா? என்ன பண்ணுறீங்க மேடம்? லிஃப்டில் வரக்கூடாது, ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கிராஜுவேட் ஆகிட்டோம்ல, அந்த நம்பிக்கை தானே. ரிசல்ட் வர வேண்டாம்ல, அப்போது அரியர் வச்சுக்கலாமா? அதெல்லாம் வைக்க மாட்டோம். எழுதுனேன் அப்புறம் லாஸ்ட் செம் தான் இப்போ ஆஃப்லைன் எழுதிருக்கேன். நடுவில் இருந்த நாலு செம்மா, நாலு செம்முமே வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் தான் ஜாலியாக எழுதணும். ஸோ ஜாலியாலாம் எழுதல, ப்ராக்டிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணோம். கோவிட் ப்ரிகாஷன், நாங்கள் கொஞ்சம் மாஸ்க் போட வேண்டிய சிச்சுவேஷன், ஆனால் வீடியோ எடுத்ததுனால போடல. அதான் இதுக்கு மேலே ஒரு கும்ப மாட்டார்ல. ஒரு வழியாக டிசி கொடுத்துட்ருக்காங்க. ஓ, என்னோடது வந்துருச்சு, நான் போய் என்னோட வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். பை. அன்லைக் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்கமெண்ட் பண்ணுங்க. சாவடிங்க. யூ காட் டிசி. யூ ஹேவ் MOP. என்னோட ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் குப்பை கொட்டின ஸ்னேஹா. ஆல் கிளீன் ஜெ பேண்ட்லாம் போட்டு வந்திருக்க. ஐயோ, ட்ரெஸ் கோட் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டியா? நீலாம் இல்ல பேசாத. ஓன் ட்ரெஸ் கோட் எங்க? ஒரு வழியா ஸ்னேகா வந்து ஊரை விட்டு போக போறாங்க. போக போறேன், அம்மஞ்சி கறிக்கு தான் போக போறேன். பெங்களூர் ஆர் ஹைதராபாத் போய் சொல்றா? அம்மஞ்சி கறிக்கு போறேன். நீ எங்க போக போற? பெங்களூர். எல்லாரும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறாங்க, அதை இங்க வந்து சீன் போட்டு இருக்காங்க. மார்னிங் காலேஜ், நாங்களாம் வந்து மார்னிங் ஷிஃப்ட்னால எப்பயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து குளிக்காம அப்படியே கடகடன்னு கிளம்பி வருவாங்க. அதுல இன்னைக்கு ஒருத்தவங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். காட்டவா? ரெடியா? அதை பெருமையாவும் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க எப்பயுமே வந்து 7:40 தாங்க காலேஜ், பட் நாங்க இன்னைக்கு மாட்டோம். அப்பதான் குளி, அப்பதான் நான் குளிச்சிருவேன். இன்னைக்கு 10:30 தான் காலேஜ், 10:40 தான் காலேஜ், 10:30 தான் இருந்துச்சேன். சும்மா டாப் மாத்திட்டு அப்படியே நைட் பேடோட வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு கேஸ் தான் இது. நான் பெங்களூர் என் பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கிறேன். இது வந்து நடந்துருச்சுன்னா அவ நமக்கு வந்து ஏதாவது ஃப்ரீ தருவான். நம்ம மாதிரியே ஒரு பைத்தியம் சுத்துதுன்னா இந்த ஒரு பைத்தியம் தான். அந்த எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்குன்னா இந்த மேடம் இங்கே வெளில போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கான சிரிச்சா ஒன்றுதான் சொல்லிட்டுருக்கேன். MOP-ஆ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஜாயின் பண்ணுறதாவே இல்லை, நான் SRM-ல தான் ஜாயின் பண்ண வேண்டியது.
அப்புறம் அங்கே ஃபீஸ்லாம் பே பண்ண பிறகு தான் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. சரி ஓகே, நாங்கள் போய் சொன்ன உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வரும்போது வந்துட்டு ஒரே ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னன்னா ஸ்கூல்லாம் கோவிட்ல படிச்சுட்டு காலேஜ் வந்துட்டு கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறோமே அப்படி இருந்துச்சு. பட் உள்ளே வந்துட்டு காலேஜ்லாம் போக ஆரம்பித்த பிறகு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக மிங்கிள் ஆகி நல்லா டைம் போயிட்டே இருந்துச்சு, தெரியவே இல்லை. என்னோடய ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. ஏன்னா ஸ்கூல்லேயும் வந்துட்டு எஜுகேஷன் பியாண்ட் எஜுகேஷன் பியாண்ட் எஜுகேஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ரொம்ப வந்துட்டு ஃபுல் டைம் கல்ச்சுரல்ஸாக, ஃபுல் டைம் இல்லை ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் செமஸ்டர் எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் பேட்ச் வந்து கோவிட் பேட்சுனால நிறைய நாள் நாங்கள் வீட்லேயே தான் இருந்தோம். இப்போ திருப்பி வந்தோம், வந்துட்டு எக்ஸாம் எழுதணும், அவள் தான் முடிஞ்சிருச்சு. காலேஜில் வேறு என்ன பண்ணனு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாந்துட்டேன், ஸ்கூலில் இருந்ததுக்கும் எம்ஓபி வந்த பிறகும் செம்ம டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது எனக்குள்ளேயே. அது எனக்கே நல்லா தெரியும். ஒப்பீனியன்ஸ் தாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படி நான் நம்புகிறேன். இந்த முக்கியமாக வந்துட்டு எனக்கு நல்ல நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க காலேஜ்லேருந்து திருப்பி லைஃப் லாங் கூட்டு போகிறதுக்கு. அண்ட் மெயினாக ஆக்சுவலி அவள் என்னோட செகண்ட் இயர் சீனியர் தான். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவள் செகண்ட் இயர் இருந்திருந்தா. ஆனால் இப்போ வந்து அவள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் லைஃப்லேயே ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வெரி வெரி கிரேட்ஃபுல் அவள் வந்துட்டு எனக்கு இந்த காலேஜ்லேருந்து கிடச்சதுக்காக. அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க, அப்படி நான் நிறையா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லி ஆகணும், ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி. நான் எந்த டிபார்ட்மெண்ட் கூட நான் சொல்லலை, நான் பிஏ ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறது என்னால் வந்து இன்னும் எடுத்துக்கவே முடியல சுத்தமாக. பட் தென் நான் முடிச்சிட்டேன். நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் அதில் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷயா, டாடா. Thank you.
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.